எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் யூ டு அனதர் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை இன்ட்ரி பண்ண போறோம்னா, இஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட். ஓகே, ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து எப்பவும் பறந்துகிட்டே இருப்பாரு, அவரு கால் வந்து தரையில படவே படாது. ஸோ யார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீஸ் நன் அதர் தென் சூப்பர் மேன். ஹலோ யூஎஸ், பீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நைஸ் டு மீட் யூ. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்கேன் சூப்பர் மேன். எனக்கு எப்படி, நான் இந்த மாதிரி யாரையாச்சும் உங்களை மாதிரி பெரிய ஆளுகள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கிறேன். என்ன பண்ணுறது, டைம் ஓட்டணும்ல. ஓகே, நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு 5 questions தான் கேட்பேன். அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொன்னாவே அதுவே போதுமானது. ஏன்னா உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், அது மூலம் வியூவர்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால கமான், க்வெஸ்சன் ஆரம்பிக்கலாம். ஓ, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பீஸ். 5 questions தானே, நீ 50 questions கூட கேளுங்க. நான் உட்கார்ந்து பொறுமையா வியூவர்ஸ்க்காக கண்டிப்பா பதில் சொல்லிட்டே போறேன். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் எங்க பார்த்தாலும் பறந்துகிட்டே இருக்கீங்க? ஸோ என்ன ரீசன் நீங்க பறக்கிறதுக்கு? பீஸ் இதான் உங்க கேள்வியா? நான் எதுக்காக பறந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ உலகத்தை காப்பாற்றணும், நம்ம உலகத்துக்கு வெளியே நிற்கணும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், பறந்து போய் நம்ம உலகத்துக்கு வெளியே நிற்பேன். நின்றுட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்பேன். எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக காது கேட்கும் அங்கேருந்து பார்க்கும்போது கேட்கும்போது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஏதாச்சும் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுக்கிங்களேன், அந்த பிரச்சனையை பார்க்க டல்லுன்னு பறந்தே தான் வருவேன். ஸோ ஆல் டைம் நான் வந்து ஃப்ளைங்கில் இருக்கனால நீங்கள் அப்படி சொல்லலாம் என்ன, மேபி. என்னோட இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த சூப்பர் பவர் இருந்தால் தான் நீங்கள் உலகத்தை காப்பாற்றுவீங்களா, இல்லை இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இல்லைன்னா கூட உலகத்தை காப்பாற்றுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பீஸ், பவர் இருந்தால் தான் சூப்பர் மேன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு பவர்ஃபுல் மேன் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் பவர் இருக்குது, யார் வேணால் அந்த உலகத்தை காப்பாற்றலாம். ஸோ எல்லோரும் நடந்துக்கிறத பொறுத்து அந்த உலகத்தை காப்பாற்றுறது இருக்குது. உங்ககிட்ட சக்தி இருந்தால் தான் நீங்கள் உலகத்தை காப்பாற்ற முடியுமா, அப்படிலாம் கிடையாது. சக்தியே இல்லைனாலும் கூட உங்களால் உலகத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்க தைரியம் இருந்தாலே போதும். ஓ, தட்ஸ் கிரேட் சூப்பர் மேன். ஸோ எங்களோட 3வது question பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருந்ததோ வேற பிளானட், ஸோ நீங்கள் வந்ததோ வேற பிளானட், பட் நீங்கள் எங்கள் பிளானட் ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன ரீசன்? ஸோ எதுக்காக உங்கள் பிளானட் ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பிளானட் ஃபஸ்ட்டு வந்து அழிஞ்சு போச்சு. ஓகேவா? கிரிப்டன் வந்து சுத்தமாக அழிஞ்சு போச்சு. ஸோ என்னன்னா, சரி இப்போ நம்ம கிட்ட அந்த பவர்ஸ்லாம் இருக்குது, அப்போ புரோஜனப்பட மாதிரி செய்யணும்ல. இப்போ வந்தாரே வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைலாக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்தார வாழைக்கும் பூமின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன், இனி வாழ வச்சிங்க, உங்களுக்காக நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். சூப்பர் மேன். 4th question, நீங்கள் பறக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? நீங்கள் எப்பமா ஜெட்டில் போயிருக்கீங்களா? ஜெட்டில் போகும்போது ஒரு ஸ்வைன்னு போகும்ல, அப்படி காற்றை கிழிச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபீலாக இருக்கும் பறக்கும்போது. சூப்பர் மேன், சூப்பர். என்னோடய 5வது question பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்களா இந்த பூமிக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு? இதில் என்ன கேள்வி, கண்டிப்பாக உங்களுக்காக, இந்த பூமிக்காக நான் எப்போவுமே என்னோடய ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணுவேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். இட் வாஸ் அ கிரேட் ஸ்பீக்கிங் வித் யூ சூப்பர் மேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் எங்களுக்கு பண்ணி தந்ததுக்காக. இட்ஸ் மை ப்ளஷர் பீஸ், ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, பார்ப்போம் இனி எப்பமாச்சும் ஒரு நல்ல ஒரு டைம் கிடச்சிதுன்னா பார்க்குறேன். ஸோ விவஸ் உங்கள் சூப்பர் மேன் போயிட்டு வரேன், பார்ப்போம், பாய். என்ன ஆழத்தில் பறந்து போகிறாரு பா விவஸ். ஓகே, நீ வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நிறையா பிரபலமானவங்களை இன்டர்வியூ எடுத்தவங்கள்ட்ட கேட்போம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சீ யூ இன் தி வீடியோ. பாய், திஸ் இஸ் பீஸ்.